அவங்க நினைச்சு நினைச்சு வரணும், நாம நினைச்சா வராது. இப்பொழுது உங்களுக்கு நான் ஒரு தியானம் கற்றுக் கொடுக்க போகிறேன். அந்த தியானத்துக்கு பெயர் அன்பு தியானம், லவ் மெடிடேஷன். இதை யார் செய்றீங்களோ நீங்க அவ்வளோ லவ் ஃபுல்லா இருப்பீங்க, அன்பா இருப்பீங்க, அப்ப மனசு நிம்மதியா இருக்குமா, சந்தோஷமா வாழலாமா சொல்லட்டுங்களா? அதை எப்படி பண்றதுன்னு பாருங்க. அன்பு தியானம் எப்படி பண்றதுன்னா, கைச்சின் முத்திரம் தொடக்கி மேல, முதுகு நேரா வச்சு, கண்ணை மூடி, அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். 24 மணி நேரம் செய்வோம், நம்ம செய்யறோன்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் அன்பு தியானம். இதுக்கு 4 வார்த்தையை மனப்பாடம் பண்ணணும். ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணாத மறந்து போன 4 வார்த்தைகள். 1, ஐ லவ் யூ. 2, ஐ அம் சாரி. 3, காட் பிளஸ் யூ. 4, தேங்க்யூ. நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை இறைவன் ஆசீர்வதிப்பாராக, என்னை மன்னித்து விடு, நன்றி. இந்த 4 வார்த்தையை முதல்ல மனப்பாடம் பண்ணியாச்சா? மனப்பாடம் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும்? நீங்க வாட்டுங்க வேலையை பார்த்துட்டே இருக்கணும். திடீர்னு உங்களுக்கு பிடிக்காத, உங்கள் வாழ்க்கையில அசிங்கப்படுத்தின, அவமானப்படுத்தின, உங்களை வருமானத்தை இழக்க வச்ச, உங்கள் வாழ்க்கையை கெடுத்த உங்கள் எதிரி உங்களுக்கு ஞாபகம் வருவாரு. பொதுவாக என்ன பண்ணுவான்? அவன் நாசமாக போகணும், கொள்ளையில் போகணும், எறும்பு மடு திட்டுமோ இல்லையா, இனிமேல் திட்டுறதை விட்டுட்டு அவங்க ஞாபகம் வரும் பொழுது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும். தெரியும் நீங்க என்ன நினைச்சீங்கன்னு, அந்த நாய் எல்லாம் அப்படி சொல்ல முடியாதுன்னு தெரியும். ஐ நோ த சைக்காலஜி. அதுக்குத்தான் வேற ஒரு வார்த்தை வச்சிருக்கேன், காட் பிளஸ் யூ. புரிஞ்சுக்குங்க, உங்கள் எதிரியை ஐ லவ் யூன்னு சொல்ற அளவுக்கு மனசு வரலன்னா ஆக்சுவலாக அப்படிதான் சொல்லணும். முடியாதவங்க இறைவா அவருக்கு நல்ல புத்தியை கொடு, இறைவா அவளுக்கு நல்ல புத்தியை கொடு நினைச்சிட்டா, இப்போ நம்ம மனசுல கெட்ட விஷயம் நினைக்கல இல்லையா, அதுவே போதுங்க. இனிமேல் நாம் யாரை நினைத்தால் நமக்கு கோபம் வருகிறதோ அவர்களை நினைக்கும் பொழுது இறைவா அவருக்கு நல்ல புத்தியை கொடு, காட் பிளஸ் யூ சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னா நீங்க உங்க மனதை பத்திரமாக பார்த்துக்கொள்ளலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உடனே ஏங்க, அவ அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு போயிருக்கான், எப்படிங்க விட்டு வைக்கிறது? ஹலோ, அவரை அடிக்கிறதுக்கு வேற டெக்னிக், அது அப்புறமா சொல்றேன். இப்ப நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டெக்னிக், அதெல்லாம் இருக்கு இன்னும், இந்த அட்வான்ஸ் அவள், இது வந்து பேசிக் கிளாஸ். ஏங்க, நாம நிம்மதியா இருந்தா தாங்க சண்டையே பிடிக்க முடியும். எல்லாரும் நல்லா கேவிடுங்க, கெட்ட காரியம் பண்றவங்க எல்லாருமே நிம்மதியாக வாழ்கிறார்கள், ஏனென்றால் அவர்கள் யாரையுமே திட்டுவதில்லை. நல்ல காரியம் பண்றவங்க யாருமே நிம்மதியா இல்லை, ஏனென்றால் நாம் மற்றவர்களை திட்டிக்கொண்டே இருக்கிறோம். நீங்க வேணா பாருங்க, எவனை பத்தி எவ்வளவு பத்தி கவலைப்படாதவங்கலாம் படுத்த தூங்கிடுவாங்க, நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி யோகா சென்டர் கூப்பிட்டா வரமாட்டாங்க, எதுக்குமே வரமாட்டாங்க. யாரு பாதிக்கப்பட்டமோ, யோகா சென்டர் யோகா சென்டரா போயிட்டு இருப்போம், மூச்சு பயிற்சி அங்கங்கேன்னு நம்மளை பார்த்து லூசு திரியுது பாரு. யோ, ஒன்னாலதாயா லூசுன்னு சொல்லவா முடியும்? யாரு யார பத்தி கவலைப்படலையோ அது எதுக்குமே வராதுங்க. என்ன அதுக்கு தான் ஒரு கவலை இல்லையில, படுத்த தூங்கிறதுக்கு இல்ல, நம்ம தானே பாதிக்கிறோம், நம்ம தான் அப்படி லூசு மாதிரி சுத்திட்டு இருப்போம். புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் தெரிஞ்சா தாங்க அவங்ககிட்ட ஜெயிக்க முடியும். ஜெயிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு கூடவாவது வாழ முடியும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எண்ணங்களே எல்லாத்துக்கும் காரணங்க, அதை ஒழுங்கு பண்ணாம எதையும் ஒழுங்கு பண்ண முடியாதுங்க. அதனால எதிரிகளை திட்டுவதை விட அவர்களை வாழ்த்துங்கள், இல்லைன்னா காட் பிளஸ் யூ சொல்லுங்க, இது ஃபர்ஸ்ட்ங்க. ரெண்டாவது, யாராவது நமக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, ஹெல்ப், அவங்க நினைக்கும் பொழுது தேங்க்யூ நன்றின்னு சொல்லணும். அடுத்தது, நம்ம யாருக்காவது நம்மளை யாருக்காவது யாரையாவது நமக்கு பிடிச்சிருக்கும், அப்போ அவங்க நினைக்கும் பொழுது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும். அது ஒரு கணவன் மனைவி லவ்வர் அப்படி கிடையாதுங்க, அம்மா ஐ லவ் யூ தான், அப்பா ஐ லவ் யூ தான். ஐ லவ்ங்கிறது கெட்ட வார்த்தை, அது உன்னை நேசிக்கிறேன். அடுத்தது, நம்ம யாருக்காவது துரோகம் பண்ணியிருப்போம், வெளியே சொல்ல மாட்டோமே, அடி சிரிச்சுட்டே உட்காந்துருப்போம், அவங்க யாராவது ஞாபகம் வந்தா ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிரு, சாரி அந்த நேரத்தில் நான் செஞ்சது உன்னை பாதிச்சிருச்சு, என்னால் வேற எதுவும் பண்ண முடியல, ஐ எம் ஹெல்ப்லெஸ், என்னால் தான் பாதிச்சேன் ஆனால் என்னால் சரி பண்ண முடியல, ப்ளீஸ் அப்படின்னு சாரி கேட்கணும். இங்க பாருங்க, இப்படி கேட்கணும்னு சொல்றேன்ல, சும்மா வாயில் கேட்கணும், வாயில் கேட்கணும், உள்ளிருந்து வரணும். நல்லா இரு, தேங்க்யூ,
ஐ லவ் யூ, இப்படிலாம் சொன்னால் வேலை நடக்காது. உள்ளிருந்து வரணும். அது எப்படின்னு புரியலையா? இந்த நடிகர் சோகமாக இருக்கார் இல்லையா, அவர் பேசும்போது கேளுங்க, அவர் எப்பவுமே உள்ளிருந்து பேசுவார். என்னப்பா நல்லா இருக்கியாப்பா, நீ எங்கப்பா வந்த, ஆமாப்பா அப்படி பாருங்க. அவர் சாதாரணமாக பேசவே மாட்டார். அதான் இளமையாக இருக்க ரொம்ப வருஷமாக ஃபீலிங் பாருங்க. நான் ஒன்றும் வார்த்தைகளை பற்றி பேசவில்லை, அப்பொழுது உள்ள உணர்வுகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். எடுத்த உடனே உணர்வுனா புரியாதுன்னா ஆரம்பத்தில் வார்த்தைகளாக ஆரம்பித்தேன். நான் பேசுறது ஃபீலிங்ஸ், புரிஞ்சுக்கங்க. கெட்ட விஷயமெல்லாம் ஏன் மட்டும் ரெக்கார்ட் ஆகுது? ஏ இறா ஓ கையை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்கிறோம்? சும்மாவை சொல்கிறோம், டேய் நான் கையை உடைக்கிறேன் அப்படின்னா சொல்கிறோம், ஏ அப்படின் சொல்கிறோமா? ஆனால் நல்ல காரியம் பேசும்போது நீ நல்லா இரு, அப்படி நல்லா இருக்க மாட்டாங்க. இனிமேல் ஏய் நீ நல்லா இரு, நான் உன்னை லவ் பண்ணுற இப்படி சொல்லி பாருங்க, நல்லா நடக்கும். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் சொல்வது மட்டுமே நமது மனம் ஏற்றுக்கொள்கிறது. நாம் கெட்ட விஷயங்களை உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறோம், நல்ல விஷயத்தை பேசுவதே கிடையாது. இந்த வினாடி முதல் அன்பதியான ஆரம்பிங்க. பிடிக்காதவங்க வந்தா காட் பிளஸ் யூ. நாம யாருக்காவது துரோகம் பண்ணவங்க வந்தா ஐ ஆம் சாரி. பிடிச்சவங்க வந்தா ஐ லவ் யூ. உதவி செஞ்சவங்க வந்தா தேங்க்யூ. நாளே வார்த்தைங்க, நூறு நாள் நாலு வார்த்தை இந்த வினாடி ஆரம்பிங்க. நூறு நாள் எழுதி வச்சுக்கங்க. நூறு நாளுக்கு அப்புறம் உங்களை மாதிரி ஒரு அன்பான ஒரு மனிதனை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. உங்களை சுற்றி நல்லவங்க மட்டும்தாங்க வருவாங்க, புரிஞ்சுக்குங்க. கெட்டவங்க வந்து சண்டை போடுறதுக்கு டைம் எல்லாம் இருக்காது, வந்தால் நல்லவங்க மட்டும்தான் வருவாங்க. கெட்ட காரியம் பண்ணுறவங்க ஒதுங்கி போயிடுவாங்க, வரமாட்டாங்கங்க. சீக்ரெட் நல்வார்த்தை பேசுதல், காலை எழுந்தவுடன் 5 நிமிடம் நல்வார்த்தை பேசுதல், கனவு காணுதல், பிரார்த்தனை செய்யும்போது இருப்பதாக நம்புதல், நன்றி சொல்லுதல், 4 வார்த்தைகளில் அன்பு தியானம் செய்தல். இந்த விஷயங்களை இன்று முதல் யார் செய்கிறீர்களோ உங்கள் மனம் போல் ஒரு நிம்மதியான அன்பான ஒரு மனம் உலகத்தில் பார்க்க முடியாது. நண்பர்களே, நான் சொல்கிற 5 நாள் வகுப்பில் 10 மணி நேரம் பேசுவேன் மனசை பற்றி. அதிலிருந்து 3/4 மணி நேரம் மட்டும்தான் இப்போ பேசியிருக்கிறேன். அந்த 10 மணி நேரம் கேட்டிங்கன்னா கான்சியஸு, சப்கான்சியஸு, சூப்பர் கான்சியஸு, குறி சொல்கிறது, ஆவிலோட பேசுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். அதை மட்டும் முழுசாக முடிச்சுட்டா உங்கள் மனம் நாய்க்குட்டி போல் நீங்கள் வாழ்னா வரும், உட்காருனா உட்காரும். இப்பொழுது நமது நண்பனம் நம்மளை கூட்டி செல்கிறதுக்கு நாம் தான் நாய்க்குட்டி மாதிரி பின்னால் போயிட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள் தெரிந்துவிட்டதென்றால் மனம் நாம் சொல்லும்படி கேட்கும். அப்பொழுது நாம் இந்த உலகத்தில் நமது மனதை எப்படி வேண்டுமென்றாலும் மாற்றி வைத்து சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம். இதற்கு பெயர் மனதின் மனம், த ஸ்மெல் ஆஃப் த மைண்ட். சரிங்க, உடம்பை பற்றி பார்த்தாச்சு, மனசை பற்றி பார்த்தாச்சு, இப்போ கல்வியை பற்றி பார்க்கலாங்க. நீங்கள் கேட்கலாம், என்ன கல்வி பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது பார்க்கலாம். இங்கே பாருங்க, இப்போ இருக்கிற கல்வி ஒழுங்கா இல்லை, எஜுகேஷன் சிஸ்டம் கெட்டு போய் கிடக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். பல பேர் சொல்கிறாங்க என்ன ஒழுங்கா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நான் திரும்ப கேட்குறேன், என்ன ஒழுங்கா இருக்குது? எதுவுமே ஒழுங்கா இல்லை. நிரூபிக்கிட்டா ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஊரில் கல்வி கெட்டு போயிருக்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம், இத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க இல்லையா, இதான் உதாரணம், அவ்வளோதான். சாப்பிடக்கூட சொல்லிக் கொடுக்காத கல்வி. இதுக்கு ஒரு கிளாஸுக்கு வந்திருக்கீங்க, இன்க்ளூடிங் மீ, புரிஞ்சுக்குங்க. நானும் இந்த மாதிரி கற்றுக்கிட்டு வந்தான், புரிஞ்சுக்குங்க. சாப்பாடை எப்படி சாப்பிட்றதுன்னு இப்போ நான் சொல்லி கொடுத்தேனா இல்லை ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா? தண்ணி எப்படி குடிக்கிறது, எப்படி தூங்குறது, எப்படி உழைக்கிறது, மனசை எப்படி ஒழுங்காக வச்சுக்கிறது, புருஷ மாட்டி எப்படி நிம்மதியாக வாழ்றது, தாம்பத்தை எப்படி பண்ணுறது, ஹலோ, இதை எதுவுமே சொல்லிக் கொடுக்காத ஒரு கல்வி கல்வியா? இதான் கேள்வி, புரிஞ்சுக்குங்க. கல்விங்கிற பேரில் எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையில்லையோ நிறைய கற்றுக் கொடுத்துட்டு நம்மளை நிறைய கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படுத்தி தேவையான விஷயங்கள் எதுவுமே கற்றுக் கொடுக்கவில்லை. ஐ ஆம் ஸ்டில் வெயிட்டிங் த யூசேஜ் ஆஃப்